ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் வித் வ்ளாக் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வ்ளாக் குள்ளே போகிறேன் குக்கிங்கிலேருந்து தான் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறனால எப்பவும் போல் ஒரு வெஜ் மெனு தான் அது கூட ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் நான் எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ பிளாக்குள்ளே போகலாம் வாங்க மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன் நான் சமைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணிட்டேன் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு வடகத்தை மூணு நாள் வெயிலில் வச்சு எடுக்கணும் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன் விஜிடபிள்ஸ் எல்லாமே பொரியல் எல்லாமே பண்ணியாச்சு ஸோ ரெகுலராக அதையே அப்லோட் பண்ணால் போரிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் சும்மா ஒரு ரேண்டம் கிளிப் மாதிரி தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் கன்டினியூவஸாக வேலை இருக்க மாதிரியே இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியும் ஆக்டிவேட்டாக இருக்கும் மைண்டும் பாசிட்டிவாகவும் இருக்கும் ஏன்னால் இதெல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸும் எதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருந்துகிட்டே இருக்கும் பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்றது இல்லை பெரிய பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்த்டேவாக இருக்கும் அப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியோட ஒரு லஞ்ச் மெனு என்னங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் பண்ணிவிட்டு அவள் பாயாசம் அப்புறம் சாம்பார் ரசம் வடை அப்பளம் அவ்வளவு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தியை அலங்காரம் பண்ணுறதுக்காக ஈவினிங் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி சாமிங்களுக்கு இந்த பலகையை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் அதை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த புது கிருஷ்ணர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்க ஸோ இந்த கிருஷ்ணர் வந்து நான் நேற்றி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் க்ரீன் கலர் எங்கள் வீட்டோட வால் எல்லாமே க்ரீன் தான் பட் ஹவுஸ் ஓனர் வந்து ஒயிட்டாக கொடுத்தாங்களாம் பட் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் முது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து இந்த மாதிரி க்ரீன் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு அந்த கலர் எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் சரி நம்ம வாலுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் இந்த க்ரீன் கலரில் நான் இது வரைக்கும் கிருஷ்ணரை பார்த்ததும் இல்லை ஸோ அதனால் இந்த க்ரீன் கலர் கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற கோமாதாக்கும் இந்த கிருஷ்ணருக்கும் அவ்வளோ மேட்சிங்காக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பிடிச்சது ஸோ கிருஷ்ணருக்கு ஒரு சின்னதாக மேடை மாதிரி போட்டுட்டு அதில் ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் பக்கத்துலேயே மயிலும் யானையும் வச்சுட்டேன் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதெல்லாமே இந்த மாதிரி கிருஷ்ணர் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது ராதை வேஷம் கிருஷ்ணர் வேஷம் அந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க இன்றைக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பாய்ஸுக்கெல்லாம் கிருஷ்ணர் வேஷமும் கேர்ள் பேபிக்கெல்லாம் ராதை வேஷம் போட்டு அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நான் வந்து வழக்கம் போல் சிம்பிளான வீட்லேயே பூஜை வந்து பண்ணிக்கிட்டேன் கிருஷ்ணர் அப்படின்னாலே முத்து இல்லாமல் இருக்காது ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு முத்து மாலையை இந்த மாதிரி அழகாக கிருஷ்ணருக்கு டெக்கரேட் பண்ணிவிட்டு அவருக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு தட்டு ஒன்று ரெடி பண்ணணும் அதில் கிருஷ்ணருக்கு பிடித்த பால் வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெண்ணெய் அவுள் வந்து பிளைனாகவும் வச்சுருந்தேன் அவள்லையே கொஞ்சமாக வெள்ளம் போட்டு பாயாசம் மாதிரியும் பண்ணியிருந்தேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் நான் இருந்து வாங்கலை நாங்கள் இந்த மாதிரி தான் கும்பிடுவோம் அப்படிங்கிறனால அதையே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த தட்டை முறுக்கு சீடை அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வைக்கல நான் வீட்லேயே பசங்களுக்காக சுட்டிருந்த முறுக்கும் இருந்துச்சு ஸோ அதையும் நைவேத்தியத்துக்கு நான் வச்சுக்கிட்டேன் கடவுளை கும்பிடும்போது மனசு சுத்தமாகவும் ஆத்மாத்மா இருந்தாலே போதும் ஸோ எம்பக்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு கவலையே பட வேண்டாம் சாதாரண கல்கண்டு இருந்தால் கூட சாமிக்கு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் ஸோ அதனால் இவ்வளவும் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த கடவுளும் நம்மளை கேட்குறதும் கிடையாது நம்மளோட உண்மையான அன்பு இருந்தாலே போதும் உண்மையான பக்தி இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாமே நான் இன்னைக்கு சாமிக்கு என்னென்ன படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன் பாலில் நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிருக்கேன் பிளெயின் அவள் அதுக்கப்புறம் அவளில் பாயாசம் தயிர் வெண்ணெய் எள்ளுருண்டை பழங்கள் அப்புறம் வந்து வீட்லையே செஞ்ச முறுக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட பச்சனங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் வீட்டில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் சாம்பிராணி போடுறதுக்காக ரெடி ஆகிட்டேன் சாமி கும்பிட்ட உடனே கோசாலைக்கு போய் அங்கே இருக்கிற மாடுகங்களுக்கெல்லாமே கீரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற செலிப்ரேஷனையும் பார்க்குறதுக்காக நானும் கிளம்பிட்டேன் என்னோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இது சுடிதார் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் நான் வியர் பண்ணுறேன் கோவிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி சாரி வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சம்டைம்ஸ் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுடிதார் வந்து வியர் பண்ணிக்குவேன் ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதை மட்டும்தான் நான் வியர் பண்ணுவேன் ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தாலோ இல்லை பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை என்னால் அதை வந்து தைரியமாக கேரி பண்ண முடியலன்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கழட்டுறதுக்கு தயங்கவே மாட்டேன் ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு போயிடுவேன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வேறு ஒரு தோரணம் இருக்கும் ஸோ போரிங்காக இருந்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒரு பிளெயின் ஆரஞ்ச் கலர் தோரணம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோலத்தையும் போட்டுவிட்டேன் அதை வந்து கிருஷ்ணர் கோலம் போடுற மாதிரி எனக்கு ஒன்றுமே பெருசாக தெரியல நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் எனக்கு அது வராத மாதிரி இருந்துச்சு அது தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டுட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நைவேத்தியம்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணருக்கும் ஊட்டி விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு நானும் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் கோவிலில் வந்து எந்த கிளிப்ஸும் நான் எடுக்கலை ஏன்னா அங்கே போனால் மைண்ட்ஃபுல்லாக நல்ல சாமியை பார்த்து கும்பிட்ணும் அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி எடுக்கலை ஸோ எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்